அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர போர் ஒன்று துவங்கி இருக்குது அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு வருகிற பயணிகளுக்குன்னு பல விதமான கட்டுப்பாடுகளை இங்கிலாந்து விதித்திருந்தது. அப்படி விதித்த கட்டுப்பாடுகளில் நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி பல முறை இந்தியா இங்கிலாந்திடம் சொல்லியும் கூட இங்கிலாந்து அதை மாற்றுவதற்கு மறுத்துவிட்டதே அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா அதே போன்ற கட்டுப்பாடுகளை, இன்னும் சொல்ல போனால் இங்கிலாந்து இந்தியாவிலிருந்து வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்குதோ அதைவிட அதிகமான கட்டுப்பாடுகளை இந்தியா இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு வர்றவங்க மேலே இப்பொழுது விதிச்சிருக்குது. இது ராஜதந்திர ரீதியில் இந்தியா செய்த ஒரு மிகப்பெரிய அதிரடியாக கருதப்படுது. ஆங்கிலத்தில் சொன்னோம் அப்படின்னா டிட் ஃபார் டாட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான பயங்கரமான அதிரடியாக கருதப்படுது. இந்தியாவுடைய இந்த அதிரடிக்கு பிறகு இங்கிலாந்து ஆடி போயிருச்சு அப்படிங்கிறதே இங்கிலாந்திலிருந்து வருகிற குரல்களை கேட்டோம்னாலே நமக்கு தெரிய வருது. இங்கிலாந்தும் இந்தியாவை ஆசுவாசப்படுத்துவதற்காக உடனடியாக சில நடவடிக்கைகளையும் எடுத்து வருது. இங்கிலாந்து இந்தியாவின் மீது என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிச்சுது, இதற்கு பதிலடியாக இந்தியா என்னவெல்லாம் கட்டுப்பாடுகளை விதிச்சுது, இந்தியா இப்படி அதிரடியாக திருப்பி தாக்கின பிறகு இங்கிலாந்து எப்படி வாழ சுருட்டிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்குது, இதை பற்றியெல்லாம் தான் நீங்க பேச போறோம் நண்பர்களே. வாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இங்கிலாந்திலிருந்து வெளிவந்த ஒரு செய்தி இந்தியர்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுத்தது. அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெளிநாடுகளிலிருந்து இங்கிலாந்து வர்றவங்களுக்கு பல விதமான கட்டுப்பாடுகளை இங்கிலாந்து அரசாங்கம் விதிச்சது. அது இந்த கொரோனா தடுப்பு கால கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து அதை சொன்னது. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வெளிநாடுகளிலிருந்து இங்கிலாந்துக்கு வர்றவங்க கோவிஷீல்டு, மாடர்னாவுடைய, ஃபைசர் போன்ற ஒரு சில தடுப்பூசிகளை போட்டவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் விலக்கு கொடுக்க போகிறோம். அந்த தடுப்பூசிகளை போட்டவங்க எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இங்கிலாந்துக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விதியை ஏற்படுத்தினாங்க. அது சரி, இந்தியர்களுக்கு இது ஏன் அதிர்ச்சி அப்படின்னு தானே கேட்குறாங்க. இந்தியாவில் தான் கோவிஷீல்டு கிடைக்குது, இந்தியாவில் பெரும்பாலானோர் கோவிஷீல்டு போடுறோம். இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகள், 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியாவில் நாம் தயாரிக்கிற கோவிஷீல்டை தானே நாம் ஏற்றுமதி செய்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்தியர்களுக்கு ஏன் இது அதிர்ச்சி அப்படின்னு தானே கேட்குறீங்க. இங்கிலாந்து விதித்த கட்டுப்பாடுகள் தான் அப்படி இருந்தது. இங்கிலாந்து இந்த கட்டுப்பாடுகளை விதித்த போது என்ன கண்டிஷன் போட்டிருந்து அப்படின்னா, நீங்கள் கோவிஷீல்டு போட்டிருந்தாலும் சரி, மாடர்னா ஃபைசருடைய தடுப்பு மருந்து போட்டிருந்தாலும் சரி, நீங்கள் அமெரிக்காலேயோ ஐரோப்பிய நாடுகள்லேயோ இங்கிலாந்துலேயோ இருக்கிறவங்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த கட்டுப்பாடு விதிகளிலிருந்து தளர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்த விதி தான் இந்தியர்களை வெகுண்டெழச் செய்தது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கோவிஷீல்டு போட்டால், அதாவது நீங்கள் மருந்தை பார்க்குறீங்க அப்படின்னா, கோவிஷீல்டு நான் ரெண்டு தடவை தடுப்பூசி போட்டுட்டேன் அப்படின்னா அப்போ எனக்கு இம்யூனிட்டி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போது அமெரிக்காவில் கோவிஷீல்டு போட்டவனுக்கும் இங்கிலாந்தில் கோவிஷீல்டு போட்டவனுக்கும் ஐரோப்பாவில் கோவிஷீல்டு போட்டவனுக்கு தான் தடுப்பூசி வேலை செய்யும். இந்தியாவில் கோவிஷீல்டு போட்டவங்களுக்கோ அல்லது இந்தியா ஏற்றுமதி செய்த பிற நாடுகளில் இருக்கிறவங்க கோவிஷீல்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கோ உடலில் அந்த தடுப்பு சக்தி இருக்காது அப்படின்னு இங்கிலாந்து சொல்வதை போல இருக்குது அப்படின்னு சொல்லி இந்திய வெகுண்டு இந்தியாவிலிருந்து தான் கோவிஷீல்டு மருந்து போயிருக்குது. அங்க கூட இந்தியா தயாரித்த இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை தான் அவங்க போட்டிருக்கிறாங்க பெரும்பாலானோர் அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது, இந்தியா தயாரித்த கோவிஷீல்டை நீங்கள் அமெரிக்காலேயோ ஐரோப்பியாலேயோ இங்கிலாண்டில் போட்டிருக்கலாம், அவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் அந்த தடுப்பூசியை தயாரித்து இந்தியாவில் அதை போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கட்டுப்பாடு விதிக்க போகிறோம் அப்படின்னு இங்கிலாந்து அறிவித்தது இந்தியாவை வெகுண்டெழச் செய்தது அப்படின்னே சொல்லணும். இங்கிலாந்து போட்ட இந்த உத்தரவில் இந்தியாவில் இருந்து இங்கிலாந்து வரும் பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்குது. அந்த கட்டுப்பாடுகள் அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னும் அறிவிச்சிருக்குது. அதாவது வரும் திங்கட்கிழமை முதல் அமலாக இருக்கிற இந்த புதிய கட்டுப்பாடுகளின் படி இந்தியர்கள் கொரோனா தடுப்பூசியின் 2 டோஸ்களை நாம் போட்டிருந்தாலுமே கூட 10
10 நாட்கள் அவங்களை வந்து கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு இங்கிலாந்து உட்படுத்தும் அப்படின்னு இந்த அறிவிப்பு சொல்லுது. இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் 2 டோஸ்களையும் செலுத்தி கொண்ட போதும் கூட இங்கிலாந்து வரும் இந்தியர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்தாத நபர்களாகவே கருதப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த உத்தரவுடைய கொடுமையே. இது தொடர்பாக இந்தியா இங்கிலாந்திடம் பல முறை எதிர்ப்பு தெரிவிச்சது. இந்தியாவுடைய கோவிஷீல்டு தடுப்பூசியில் எந்த விதமான சிக்கலும் இல்லை அப்படின்னு இங்கிலாந்து ஒத்துக்குச்சு. ஆனா இந்தியா வழங்குகிற தடுப்பூசி சான்றிதழ் இருக்குது இல்லையா, வாக்சினேஷன் சர்டிபிகேட், அதுல தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு இங்கிலாந்து புதுசா ஒரு உருட்டை உருட்டி இருக்குது. இதை தொடர்ந்துதான் 2 நாடுகளுக்கு இடையே பயங்கரமான கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்குது. இங்கிலாந்து போட்டிருக்கிற உத்தரவின்படி இந்தியாவில இருந்து இங்கிலாந்து வர்றவங்க இந்தியாவில இருந்து வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு கொரோனா கிடையாது அப்படின்னு 2 நாட்களுக்குள்ளாக ஒரு சர்டிபிகேட் ஒன்று எடுத்திருக்கணும். அதற்கு பிறகு இங்கிலாந்து வந்து சேர்ந்த பிறகு அவங்களுக்கு 10 நாள் கட்டாய குவாரண்டைன்ல போடுவாங்க. அந்த சமயத்தில் கூட இங்கிலாந்து வந்த பிறகு மறுபடியும் ஒரு கொரோனா டெஸ்ட் எடுப்பாங்க. அதுல அவங்களுக்கு கொரோனா இல்லைன்னு வந்தாலுமே கூட அவங்கள வெளியில விட மாட்டாங்க. 10 நாள் குவாரண்டைன் கம்பல்சரி. அதற்கு பிறகு மீண்டும் 7 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை ஒரு கொரோனா டெஸ்ட் எடுப்பாங்க. அதுலயும் இல்லை அப்படின்னு உறுதியானதான் 10 நாட்களுக்கு பிறகு அவங்கள வெளியில விடுவோம் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடுகளை விதிச்சது. இதுல இந்தியர்கள் 3 முறை டெஸ்டுக்கு போகணும் இல்லையா. அந்த டெஸ்டுகள் குறிப்பாக இங்கிலாந்து போகிற இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு இந்த 10 நாள் குவாரண்டைனுக்கான செலவு, அது மட்டும் இல்லாம அங்க 2 தடவை டெஸ்ட் எடுக்கணும் இல்லையா, இதுக்கான செலவுகள் எல்லாம் அவங்களே செய்யணும் அப்படின்னு இங்கிலாந்து அரசாங்கம் சொல்லியிருக்குது. இதுவும் நம் இந்தியர்களுக்கு ஒரு பெரும் செலவாக முடியும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய கருத்தாக இருக்குது. இது ஒரு அனாவசியமான செலவு அப்படின்னும் இந்தியா கருதுது. இதை பற்றி எத்தனையோ முறை இந்திய அதிகாரிகள் இங்கிலாந்திடம் பேசியும் கூட இங்கிலாந்து இந்தியாவுடைய பார்வையை ஒப்புக்கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனா ஒரு கட்டத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸை சேர்ந்தவர் சசி தரூர் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து இங்கிலாந்துடைய ஒரு நவீன ரேசிசம் போலவே இருக்குது அப்படின்னு கூட ஒரு கடுமையான குற்றச்சாட்டை இங்கிலாந்தின் மீது வைத்தாரு. ஆனாலும் கூட இங்கிலாந்து மசியர் மாதிரி இல்லை. அதனால தான் நேற்று இரவு இங்கிலாந்துக்கு எதிராக இந்திய அரசாங்கம் ஒரு கடுமையான ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இங்கிலாந்துல இருந்து இந்தியா வர்றவங்க யாராக இருந்தாலும், அவங்க கொரோனா தடுப்பூசி செலுத்தி இருந்தாலும் சரி செலுத்தலைனாலும் சரி, இந்தியா வர்ற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்களை தடுப்பூசி செலுத்தாதவர்களாகவே இந்தியா கருதும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு உத்தரவு போட்டிருக்குது. அந்த உத்தரவின்படி மேலும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வரும் இங்கிலாந்து நாட்டினர் பயணம் மேற்கொள்வதற்கு 72 மணி நேரத்திற்குள்ளாக கொரோனா பரிசோதனையை செய்து நெகட்டிவ் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மேலும் இந்தியா வந்த உடனேயே இங்கிலாந்து பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்படும். அது மட்டும் இல்லாம அவங்க அனைவருமே 10 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்துதல்ல இந்தியா அவங்களை உட்படுத்தும் அப்படின்னு இந்தியா புதியதாக விதி ஒன்ன போட்டிருக்கிறாங்க. அதோட நிற்காம அவங்களை தனிமைப்படுத்த ஆரம்பிச்ச பிறகு சரியாக 8வது நாள் 2வது முறையாக அவங்களுக்கு கொரோனா தடுப்பூசி பரிசோதனை மேற்கொள்ளப்படும். இந்த நடவடிக்கைகளை மத்திய சுகாதாரத்துறை மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அமல்படுத்தும் அப்படின்னு இந்தியா வெளியிட்டிருக்கிற செய்தி குறிப்பு ஒன்று சொல்லுது. இந்தியா இப்படி ஒரு அதிரடியான நடவடிக்கையை அறிவித்த பிறகு உடனே அரண்டு போய் அந்தர்பல்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்குது இங்கிலாந்தின் போரிஸ் ஜான்சன் தலைமையிலான அரசாங்கம். உடனடியாக இங்கிலாந்து அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்திய அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் எதுவும் ஃபைனல் பண்ணல, சில டெக்னிக்கல் விஷயங்கள் தான் பிரச்சனையாக இருக்குது, மற்றபடியெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்தியாவுடைய கொரோனா தடுப்பூசியில் பிரச்சனை கிடையாது, அவங்களுடைய சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை கிடையாது, அப்படி இப்படின்னு நிறைய கதைகளை கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது இங்கிலாந்து அதே அக்டோபர் 4 தேதிக்குள்ளாக இந்தியர்களின் மீது விதித்திருக்கிற கட்டுப்பாடுகளை வாபஸ் வாங்கி கொள்ளக்கூடும் அப்படிங்கிற செய்தியும் இங்கிலாந்துலேருந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டதில் இருந்து இந்தியா இஸ் சீயிங் எ ரிசர்ஜன்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லணும். உலக அரங்கில் இந்தியாவுடைய செல்வாக்கு வேக வேகமாக பெருகி வர்றதை பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக கொரோனா பிரச்சனைக்கு பிறகும் இந்திய சீன எல்லை பிரச்சனையை பாரத பிரதமர் கையாண்ட விதத்தை பார்த்த பிறகும் உலக அளவில் இந்தியாவுடைய செல்வாக்கு மலமலன்னு உயர்றதை நாம் பார்க்குறோம். இது எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை, ஒரு புதிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை, ஒரு
புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்குது அப்படின்னு கூட சொல்லணும். உலக அரங்கில் இன்றைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸோடு வளம் வருது அப்படின்னு தான் ராஜதந்திர அதிகாரிகள் பேசிக்கிறாங்க. அதனால தான் இங்கிலாந்து இப்படி ஒரு நடவடிக்கையை எடுக்கும் போதே இந்தியா கண்டிப்பாக திருப்பி அடிக்கும் அப்படின்னு பல ராஜதந்திரிகள் இதை முன்கூட்டியே அறிவிச்சிருந்தாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் யாருக்கும் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் உலக அரங்குல ஸ்தாபிச்சுக்கிட்டே வர்றாரு. இது இந்தியாவுடைய செல்வாக்கை பன்மடங்கு பெருக்குது அப்படிங்கறதோட இல்லாம இந்தியாவுக்கு ஒரு நற்பெயரையும் கூட இது உருவாக்கி கொடுக்குது. உலகில் உள்ள ஏழை நாடுகளுடைய பாதுகாவலனாக இந்தியா விளங்குது. இந்தியா இந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய அரணாக ஏழை நாடுகளுடைய அரணாக விளங்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நற்பெயரையும் இது ஏற்படுத்தி கொடுத்திருக்குது அப்படிங்கிறது உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் guys. Bye bye.